ஹாய் ஐஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆஃப் த நெவர் நெவர் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறேங்க. இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அன் ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி ஜென் அவங்க எழுதிய ஃபர்ஸ்ட் நாவல் இதுதான். அதாவது இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ்னா 1902 வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்தரா நார்த்தன் டெரிட்டரியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த நாவல் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக அவங்களோட ஓன் நாவல். ஸோ அவங்க நடந்த விஷயத்தையே வந்து இதில் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்டரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேனியஸ் கன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேனியஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகேங்களா, அந்த ஹஸ்பண்டோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாவலுக்கு வந்து ஹெட்டிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் அதாவது மேக்சைன்ஸ் வருது இல்லையா, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் உமனாக எங்கே செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்தரங்கா அப்படின்ற அந்த பிளேஸில் வந்து போய் செட்டில்ட் ஆகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட பேர் என்னென்ன அப்படின்னா ஹெனிஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து அவங்க பேர் என்னென்னா அந்த நாவலுக்கு வந்து ஹெனிஸ் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் கேட்டல் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒர்க்குக்காக போயிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் டெரிட்டரியில் இது இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 January 1902 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா செயில்டு ஃப்ரம் இஸ் அ மெல்பர்ன் ஃப்ரம் இஸ் அ பார்த் ஆஃப் ஜிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அங்கே ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மெசேஞ்சராக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து போகிறாங்க. பட் போகிறவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வரல அப்படின்ற ஒரு காரணத்தினால அதே இடத்துல யார் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்னி கன் வந்து வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேஸ்மெண்ட்டு உங்களுக்கு மையமாக வச்சு தான் இந்த டோட்டல் ஸ்டோரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது டோட்டல் கதையுமே வந்து ஒரே வழி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது 1902 இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நாகரிகமான பெண் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஜென்னி கன் மட்டும்தான் வந்து நாகரிகமான பெண். அவங்க அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லை. டோட்டலாக நான் சொன்னேன் அந்த இடத்துல வந்து ஒயிட் பீப்புள் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்னி கன் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே பிளாக் பீப்புள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த நாவல் ஃபுல்லுமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல இவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன விஷயமான ஃபேஸ் பண்ணாங்க, அதாவது அந்த இடம் அவங்களுக்கு எவ்வளோ கடினமான இருந்தது, அது மட்டும் இல்லாதுமா அங்கே இருக்கவங்க எத்தனை பேர் இவங்க விரோதமாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எடுத்துக்காட்டுற விதத்தில் வந்து தன்னுடைய காதலை வந்து ஒரு பெண் எப்படி தனிப்பட்ட முறையில் வந்து வெளிப்படையாக ஒரு சொன்ன கதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஆஃப் த நெவர் நெவர் அப்படின்ற இந்த அந்த ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோரி நாவல். ஓகேங்களா, ஃபீ ஆஃப் த நெவர் நெவர் அப்படின்ற இந்த ஸ்டோரியை வந்து அதுதான் மையமாக பற்றி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட ஓவர்லைன் கான்செப்ட், அதாவது கதை அப்படின்னு எடுத்துக்கோங்க இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து போகும். ஸோ இதை பற்றி நம்ம மேலும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டேட்டா இங்கே வந்து இன்டர்நெட்டில் இல்லை. ஸோ புக் எதுல கிடைச்சிது அப்படின்னா கொடுங்க, கம்பல்சரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே பாய்.